ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்மள நிறைய பேர் பேராமெடிக்கல் நர்சிங் டிகிரி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஒரு சில பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இன் ஃபியூச்சரில் நமக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான அந்த வீடியோ தான் இது. யாரெல்லாம் நர்சிங் பேராமெடிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, படித்து முடிச்சிருக்கீங்களோ, ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எந்தெந்த வழியிலலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இன் பேசிக்காக எல்லாருக்கும், ஸோ நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் எந்த டிகிரியாக இருந்தாலும் எந்தெந்த ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இன் பேசிக்காக இன் ஜென்ரலாக நான் வந்து சொல்லிடுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் டிகிரி முடித்தவங்க எல்லாத்துக்குமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்குமே வேக்கன்சி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் காலேஜஸ், 500 பெட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ், 300 பெட்டர் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எல்லாத்துக்குமே வேக்கன்சி இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்க அப்படின்னா, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோ, கார்டியாலஜி அப்படின்னா ஹார்ட் ரிலேட்டடாக உள்ள எல்லா பேராமெடிக்கல் டிகிரிக்கும் அங்கே வந்து வேக்கன்சி இருக்கும். நெஃப்ராலஜி அப்படின்னா டயாலிசிஸ்க்கு இருக்கலாம், ஸோ அது ரிலேட்டடாக உள்ளது இருக்கலாம். ரெஸ்பிரேட்டரி கேர், அது சம்மந்தமாக பல்மனாலஜிஸ் உள்ள ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமாக படித்தவங்களுக்கு அங்கே வேக்கன்சி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே நிறைய பேராமெடிக்கல் டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி கோர்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதை படிச்சிங்கனாலும் நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குது. இதை தவிர நீங்கள் எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சியை வந்து சர்ச் பண்ணுறதே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கலுக்கு நிறைய வேக்கன்சி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட சேனல்ல ரிப்பீட்டடா எவ்ரி டே நம்ம வந்து நர்சிங்க்கும் பேராமெடிக்கலுக்கும் உள்ள வேகன்சியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ளதை வந்து நம்ம ரிப்பீட்டடா ஒன் பை ஒன் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல ஆல்ங்கிற பட்டனை பிரஸ் பண்ணி வைங்க. நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, படிச்சு முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேக்கன்சி நம்ம பார்த்தாச்சு. ரிசர்ச் சென்டர், ஸோ நிறைய ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அது வந்து பர்டிகுலராக எந்த டிபார்ட்மெண்ட்டோ, ஹார்ட் ரிலேட்டடாக ரிசர்ச்சு, பிரெயின் ரிலேட்டடாக ரிசர்ச்சு, நெஃப்ராலஜி கிட்னி ரிலேட்டடாக ரிசர்ச்சு, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ரிசர்ச்சுக்கு போனீங்கனாலும், இல்லை மெடிசின் ரிலேட்டடானா பி ஃபார்ம் எம் ஃபார்ம் முடித்தவங்க, ஸோ அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களோ அது சம்மந்தமாக நிறைய ரிசர்ச் ஹாஸ்பிட்டலோ ரிசர்ச் சென்டரோ இருக்குது. அங்கே போயிட்டும் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை கொடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அடுத்தது இதெல்லாம் போக நம்மளோட மெயின் மோட்டோ வந்து படிக்கிறது எதுக்காகனா ஓரளவு சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பேசிக்காக ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊரில் வாங்கிட்டு ஃபாரின் கண்ட்ரியில் நீங்கள் போய் அழகாக ஜாப்பில் செட்டில் ஆனீங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும். 70,000-80,000 மேலே ஸ்டார்டிங்கே கிடைக்கும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து என்ன சேலரிங்கிறது அங்கே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பேராமெடிக்கல் நர்சிங் டிகிரி முடித்தவங்க ஃபாரின் கண்ட்ரி போகிறத வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கோப்பாகவே வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். அங்கே போனால் லைஃப் அழகாக செட்டில் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்ஸுக்கு வந்து, டிகிரி கோர்ஸ் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓனாகவே கிளினிக் வச்சுக்கலாம். அவங்க யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நியூட்ரிஷன் படித்தவங்கள, டயட்டீஷியன் கோர்ஸ் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கிளினிக் வச்சுக்கலாம். ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க தனியாக ஒரு கிளினிக் வச்சுக்கலாம். ஃபார்மசி முடித்தவங்க நீங்கள் ஒரு ஃபார்மசியே வச்சுக்கலாம். இதை தவிர லேப் முடித்தவங்க, எக்ஸ்ரே முடித்தவங்க, அந்த மாதிரி அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும் தனியாகவே நீங்கள் பர்சனலாகவே ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கோடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் இப்போலாம் வந்து நிறைய பேர் நம்மளோட பேராமெடிக்கல் டிகிரி முடித்தவங்க ஜாயின் பண்ணுறாங்க, நல்ல சேலரியும் கிடைக்குது. மெடிக்கல் கோடிங்லேயும் நீங்கள் வந்து போகலாம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் வேக்கன்சி வருது, நர்சிங் வேக்கன்சி வருது, இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கும் நம்ம பேராமெடிக்கலில் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கும் இதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸு. நீங்கள் இம்மீடியட்டாக உங்களோட கோர்ஸ் முடித்த உடனே ஒரு 15,000-20,000 மேலே சம்பளம் வாங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் டிகிரிக்கும் நம்ம வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து இன் பேசிக்காக இன் காமனாக நம்ம வந்து பார்த்தோம்.
பர்டிகுலர் டிகிரிக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எங்கெங்கே இருக்கும்னு பார்ப்போம். ஸோ பி ஃபார்ம் முடித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஃபார்மசிஸ்ட் இல்லாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. அதனால் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கும் பி ஃபார்ம் முடித்தவங்களுக்கு. இதை தவிர இண்டஸ்ட்ரீஸு, ஸோ கம்பெனிஸு, மெடிசின் ப்ரிப்ரேஷன் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பி ஃபார்ம் முடித்தவங்களுக்கு இருக்குது. பிபிடி முடித்தவங்க நிறையா ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பிஸ் வேக்கன்சி கிடைக்கும். இதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே நீங்கள் வந்து கிளினிக் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் தெரப்பிஸ் முடித்தவங்க வந்து நியூரலஜி ஹாஸ்பிட்டல் அண்ட் சைக்காட்ரி ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். இதை தவிர நியூரலஜி அண்ட் சைக்காட்ரி, ஸோ அது ரிலேட்டடாக உள்ள ஹாஸ்பிட்டல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து நர்சிங். ஸோ நர்சிங் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நர்சஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. மெடிக்கல் ஃபீல்ட்லேயே அதிகமான வேக்கன்சி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நர்சஸ்க்கு தான். ஸோ நர்சஸ்க்கு நிறையா ஸ்கோப் இருக்குது, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கிடைக்கும். பட் நீங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிங்கன்னா இன் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் இந்த மாதிரி அவங்களாவே ஓன் சென்டரே வந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்ஸ் கீழே. இதை தவிர எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் எல்லா ஹாஸ்பிட்டலையும் வந்துருச்சு. ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அழகாக உங்களோட ரெசியூமை கொடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஸோ ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எங்கெல்லாம் பண்ணுறாங்களோ, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் ஹார்ட் சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாங்களோ அவங்கள அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் உங்களுக்கான வேக்கன்சி இருக்குது. அடுத்தது லேபரேட்டரி டெக்னாலஜி. ஸோ இவங்களும் ஓனாக கிளினிக் வச்சுக்கலாம், லேப் வச்சுக்கலாம். இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்போ வந்து பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பண்ணுறதுனால ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. தென் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஸோ நீங்களும் எங்கெங்கெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்களோ, மைலர் ஓட்டி, மைனர் ஓட்டி, சின்ன சின்ன ஓட்டி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அங்கேயெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். தென் கார்டியாக் டெக்னாலஜி வந்து ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும். கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி. ஸோ நெஃப்ராலஜி, கிட்னி ரிலேட்டடாக எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக டயாலிசிஸ் போயிட்டுருக்கும். அங்கே போயிட்டு உங்கள் ரெசியூமை கொடுத்தீங்க அப்படின்னா டயாலிசிஸ்க்கான ஸ்கோப் இருக்குது. இதை தவிர ஃபாரின் கண்ட்ரீஸில் இவங்க எல்லாத்துக்குமே வேக்கன்சி இருக்குது. அடுத்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு கோர்ஸு, இதுக்கு வந்து இப்போ தான் ஸ்கோப் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இதுக்கு வேக்கன்சி வந்துருச்சு. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான ஸ்கோப்பு இனிமேல் தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இதுவும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேக்கன்சி கிடைக்கும். தென் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ எங்கெல்லாம் வந்து லங் ரிலேட்டடாக, ஸோ லங்ஸ் ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும். இதை தவிர ஹார்ட் ரிலேட்டடாக கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கும். தென் ஆப்டோமெட்ரி, ஆக்குபேஷனல் தெரப்பி. ஆப்டோமெட்ரினா ஐ, ஐ ரிலேட்டடாக எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்கும். இதை தவிர நீங்களாவே ஓனாக ஒரு கிளினிக்கும் வச்சுக்கலாம். ஸோ அந்த கிளாஸஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி கிளினிக்கே வச்சுக்கலாம். அடுத்தது ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட். ஸோ இதுவும் வந்து நியூரலஜி சைக்காட்ரிஸ் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கான வேக்கன்சி இருக்கும். தென் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, இதுவும் வந்து உங்களுக்கு நியூரோ அண்ட் சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேக்கன்சி வரும். பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் முடித்தவங்க தனியாக கிளினிக் வச்சுக்கலாம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போல்லாம் நிறையா வேக்கன்சி நியூட்ரிஷனிஸ்க்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த எல்லா கோர்ஸும் முடித்தவங்களுக்கும் எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும், பர்டிகுலராக எதை பற்றி வேணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்லாம் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.